அவங்க இடத்துக்கு ரெய்டு போனா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க ரெய்டு போனா இத்தனை விஷயம் வெளியே போட்டுது. இத்தனை வருஷமா அவர் பணிக்கிட்டு திருச்சியை சேர்ந்த அந்த மந்திரி நேரு துரைமுருகன் காலில் விழுந்து மண்டியிட்டு வணங்கவில்லை. மீது எல்லாம் பண்றாங்க, அதைத்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்திருக்கிறார். திமுகவுக்கு அல்லது கழகங்களுக்கு புதுமையான விஷயம் இல்ல, காலில் விழருது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளிலும் இருந்து அதிகப்படியாக பார்க்கும்போது அதிமுக கட்சியிலிருந்து பெரும்பான்மையான முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போது பாஜகவை நோக்கி வருவதை நம்ம பார்க்க முடியுது. பாஜகவில் இணையும் நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம்னா என்ன? இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அப்புறம் வெள்ளிடை மலை, அப்படிலாம் தமிழ் வார்த்தைகள் பிரயோகங்கள் உண்டு. ஜெயிக்க போகுது அடுத்த எதிர்காலம் இதுதான், இதுதான் தமிழ்நாட்டுக்கு இனி அப்படிங்கிற நிலைமை உருவாயிடுத்து என்பதற்கான அச்சா அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இவை. இந்த மழை வரும் முன்னாலே மண் வாசனை வரும் போல பாஜக ஜெயிக்க போகிறது என்பதற்கு முன்னாலே மாற்றுக் கட்சியிலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல முக்கியஸ்தர்கள் வந்து சேர்க்கிறார்கள். அவர்களுடைய வருகை பாஜகவுடைய வெற்றியினுடைய அடையாளம். நானே சொல்ல வேண்டாம், அவங்களே சொல்றாங்க. அதனால எங்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரத்திற்கு வெட்ட வெளிச்சமான சாட்சி மாற்றுக் கட்சியிலிருந்து பல பேர் வந்து சேருவது தான். திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் வந்து பேசியிருக்கிறார். திமுக தலைவராக இருக்கக்கூடிய, தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை விட 3 மடங்கு எம்ஜிஆரை போல் ஆகிவிட்டார் என அவரை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காது வலிக்குது விஜய், ரெண்டு காதும் பயங்கரமா வலிக்குது. ஏன் வலிக்குதுன்னு கேட்டா, அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வத்து ஜால்ரா சத்தம், பயங்கரமான சத்தம். எம்ஜிஆரை பற்றி இப்ப இருக்கக்கூடிய ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதரை வந்து ஸ்டாலினோட ஈக்குவேட் பண்றாங்க, அல்லது ஸ்டாலின் அவரோட ஈக்குவேட் பண்றாங்கிறப்ப ஜால்ரா சத்தத்தின் மிகைப்படுத்தப்பட்ட மாபெரும் ஒலி, அதுவும் நல்ல ஒலி இல்லை கெட்ட ஒலி, காதை அடைக்கின்ற அசிங்கமான ஒலி. இதுக்கு மேல நோ கமெண்ட்ஸ். மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என பட்டேல் இனத்தவர் ஆணையம் வந்து பரிந்துரை செய்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? எனக்கு நீங்க சொல்லக்கூடியதுல எனக்கு, நான் பார்த்த டிவி ஷோ 2-3 நாளைக்கு முன்னால் டெல்லியில் இருக்கும்போது பார்த்தேன். NCW, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், பட்டியல் இனத்து பெண்ணை வந்து பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்தியதாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருத்தர், குறிப்பாக முஸ்லீம் வந்து பண்ணாரு, அவர் தலைமறைவாயிட்டாரு. அது அவர் TMCல வந்து ஒரு மிகப்பெரிய போஸ்டில் இருக்கார், திரிணாமுல் காங்கிரஸில். மம்தா பானர்ஜி அம்மா அவரை ப்ரொடெக்ட் பண்ணுது தமிழ், அந்த நாடு முழுவதுமே அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னால் வந்து அவங்க இடத்துக்கு ரெய்டு போனால் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே ரெய்டு போனால் இத்தனை விஷயம் வெளியே போட்டுது. இத்தனை வருஷமாக அவர் பண்ணிக்கிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க இதே மாதிரி பட்டியலினத்து பெண்கள் அவர்கள் வீடுகளில் புகுந்து நல்ல இளமையாக இருக்கக்கூடிய அழகான பெண்களை எல்லாம் அபகரித்து சென்று காட்டாட்சி நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ரிப்போர்ட்டு வந்திருக்கு. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த NCW, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், தேசிய மகளிர் ஆணையம் வந்து மத்திய அரசுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறது. அரசு இயந்திரங்கள் பழுதடைந்து விட்டது, செயல்படவில்லை, பெண்களுக்கு எதிராக இருக்கிறது, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது, ஆளுங்கட்சியினுடைய அராஜகமும் மேலோங்கி இருக்கிறது, எனவே இந்த அரசாங்கம் நீடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பதாக செய்தி, அதை நான் பார்த்தேன். ஆகவே அவருடைய ரெக்கமெண்டேஷன் உண்மை, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரெக்கமெண்டேஷன் செய்ய வேண்டுமா வேண்டாமா, எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு, மோடியினுடைய அரசு முடிவு செய்யும். திமுக அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்து இருக்கிறார். கனிமொழி அவர்களை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் வாங்கினால்
நாங்கள் அரசியலை விட்டே வெளியேறி விடுகிறோம் என அவர் பேசியிருக்கிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? எம்ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுவும் ஜால்ரா, இதுவும் ஜால்ரா, அதுவும் காது கிழிகின்ற ஜால்ரா, இது காது செவி பறைகள் அதிர்ந்து அலறி டேமேஜ் ஆகின்ற ஜால்ரா. நேச்சுரலாக தூத்துக்குடிக்காரரு அதிமுகலேருந்து வந்தார், அதனால் வந்து விசுவாசத்தை காண்பதற்கு எவ்வளவு உயர வேண்டுமானாலும் எட்டி குதித்து மேலேங்கிற தலைகீழ வந்து நேரடியாக காலில் பாதத்தில் சரணடைகின்ற அளவுக்கு வெட்கம் கெட்டவர்கள், தரமற்றவர்கள். அதனால் வந்து இந்த சவாலை விட்டுருக்கிறது. அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டு ஓடிடுவாங்களா? அதனால் நடக்கும், நடக்க போகிறது. அதனால் இதெல்லாம் இந்த ஜால்ரங்கள் நிறைய கேட்டிருக்கோம். நீங்கள் கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினுடைய நிலை என்ன? கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினுக்கு இவ்வளோ பெரிய முன்னுரிமை கொடுத்தாங்களா? அவரும் மந்திரிகளை 10வது ஆளோ 15வது ஆளோ தான் இருந்தார். இதே சீனியர்ஸ் இன்றைக்கி அடிக்கிற ஜால்ரா காது கிழிஞ்சிட போகிற மாதிரி இருக்குது. நம்ம திருச்சியை சேர்ந்த அந்த மந்திரி, பெரிய பெரிய மந்திரிகள்லாம், ஈவன் துரைமுருகன் முத கொண்டு, நேரு துரைமுருகன் காலில் விழுந்து மண்டியிட்டு வணங்கவில்லை, மீது எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அதைத்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்திருக்கிறார். அது திமுகவுக்கு அல்லது கழகங்களுக்கு புதுமையான விஷயம் இல்லை, காலில் விழருது. அவங்க டயர் தொட்டு வணங்கியவர்கள் இவர்கள் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் திமுகவில். அதனால் ஆச்சரியம் இல்லை, அதிசயம் இல்லை. அரசியல் பதவிக்காக சோரம் போகின்ற நபர்கள் இவர்கள். இதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நாடர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி விஜய்.